ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு தமிழ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆத்திச்சூடி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆத்திச்சூடி படிச்சிருப்போம். இந்த ஆத்திச்சூடி எழுதினவர் யாரும் தெரியுமா? எழுதினவங்க யாரும் தெரியுமா? யார் எழுதுனா சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆத்திச்சூடி எழுதினவங்க அவ்வை பாட்டி. சரிங்களா, ஆத்திச்சூடி என்பது 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவ்வையார் எனப்பட்ட பெண் புலவரால் இயற்றப்பட்ட நீதி நூல். ஆத்திச்சூடி என்னது? ஒரு நீதி நூல். அதாவது நல்ல நல்ல கருத்துக்களை நமக்கு எடுத்துரைக்கின்ற நூல் தான் இந்த ஆத்திச்சூடி. இந்த ஆத்திச்சூடி நமக்கு சின்ன கதைகள் மூலயமா சொல்லியிருக்காங்க. என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தை கவனிங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த பிக்சர், இந்த படம் வந்து என்னன்னு பாருங்கள், என்னென்னு கண்டுபிடிங்க. இது என்னது பார்க்கறதுக்கு எது மாதிரி இருக்குது, கண்டுபிடிச்சிங்களா? என்னது இது? மீன் தானே. சரி பாருங்க, இது வந்து பெரிய மீன், அதாவது அம்மா மீன். இது சின்ன மீன், மீன் குஞ்சு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன. மீன் குஞ்சு ஒன்று அதன் அம்மாவுடன் இறை தேடச் சென்றது. இறை தேடச் சென்றது, இறை அப்படின்னா உணவு. ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருக்குது சரிங்களா. இது அம்மா மீன், இது மீன் குஞ்சு. மீன் குஞ்சு ஒன்று அதன் அம்மாவுடன், மீன் குஞ்சு என்ன பண்ணுது, அவங்க அம்மா கூட இறை தேட சென்றது அப்படின்னா உணவு தேட சென்றது. அடுத்த படத்தை பாருங்க. அப்போது பெரிய புழு ஒன்று கண்டது. பாருங்க, இது அம்மா மீன், இது மீன் குஞ்சு. இதில் எங்கே புழு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க பார்ப்போம். கண்டே பிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிக்கவா, இங்கே பாருங்க, சின்னதாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் புழு. சரிங்களா, பாருங்க. அப்போது பெரிய புழு ஒன்றை கண்டது. ஆஹா, நல்ல உணவு கிடைத்து விட்டது அம்மா, நான் அதை பிடிக்கட்டுமா என்று அம்மாவை கேட்டது மீன் குஞ்சு. பாருங்க, இந்த மீன் குஞ்சு என்ன பண்ணுது, இந்த சின்ன புழுவை பார்த்தோன்னே, அம்மா இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு கிடைச்சிருச்சு, நான் அந்த புழுவை பிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குது. கேட்குறது யாரு? மீன் குஞ்சு. பாருங்க, அப்போது பெரிய புழு ஒன்றை கண்டது. ஆஹா, நல்ல உணவு கிடைத்து விட்டது அம்மா, நான் அதை பிடிக்கட்டுமா என்று அம்மாவை கேட்டது மீன் குஞ்சு. அடுத்தது அம்மா சொல்றாங்க, பாருங்க இப்போ நல்லா புழு நல்லா தெரியுதுங்களா. பாருங்க, இது அம்மா மீன், மீன் குஞ்சு, இது புழு. சற்று பொருள் செல்லமே, இது போன்ற புழுவை நான் இந்த குளத்தில் இதுவரை கண்டதில்லை, அருகே சென்று பார்ப்போம் வா என்று கூறியது அம்மா மீன். அம்மா மீன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி புழுவை என்ன இந்த குளத்தில் பார்க்கவே இல்லை, கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம், இந்த குளத்தில் இதுவரை நான் பார்த்ததே இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அருகே சென்று பார்ப்போம் வா என்று கூறியது அம்மா மீன். என்ன சொல்கிறாங்க, இந்த குளத்தில் இந்த மாதிரி புழுவை நான் பார்த்ததே இல்லை, பக்கத்தில் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துக்கு போகிறாங்க. அடுத்த பாருங்க, இது அம்மா மீன், மீன் குஞ்சு, புழு. ஒரு இதில் மாட்டிக்கிச்சு பாருங்களேன் புழுவு, ஒரு வளைவாக தூண்டில் மாதிரி இருக்குது அதில் மாட்டிக்கிச்சு. என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், புழுவின் அருகில் சென்று பார்த்தன, அந்த புழு எதிலோ மாட்டிக்கொண்டிருக்கிறது அம்மா என்றது மீன் குஞ்சு. ரெண்டு பேரும் புழுவை பார்க்குறாங்க. அப்போ அந்த மீன் குஞ்சு சொல்லுது, புழு பக்கத்தில் போய் பார்த்தோன்னே அம்மா எதுலையும் மாட்டிக்கிச்சுமா அப்படின்னு சொல்லி அந்த மீன் குஞ்சு சொல்லுது. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் இதுதான் தூண்டில், ஒரு கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தூண்டில், இதை கவனிக்காமல் பிடித்திருந்தால் நாம் இதில் மாட்டியிருப்போம் என்றது அம்மா மீன். பாருங்க, தூண்டில் இந்த புழு மாட்டிருச்சு, இதை கவனிக்காமல் நம்ம இந்த மீனை இந்த புழுவை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளும் சேர்ந்து இதில் மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இனி உங்களைப் போலவே நானும் கவனமாக இருப்பேன் அம்மா என்றது மீன் குஞ்சு. புரிந்து கொண்ட மீன் குஞ்சுக்கு அம்மாவிடம் இருந்து முத்தம் ஒன்று பரிசாக கிடைத்தது. உடனே மீன் குஞ்சு என்ன சொல்லுது, ஆமாம் அம்மா புழுவை என்ன பிடிக்க போயிருந்தேன் அப்படின்னா அந்த தூண்டில் நானும் மாட்டியிருப்பேன், நானும் இனிமேல் உங்களைப் போல கவனமாக இருக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி அந்த மீன் குஞ்சு சொல்லுது. இனி உங்களைப் போலவே நானும் கவனமாக இருப்பேன் அம்மா என்றது மீன் குஞ்சு. புரிந்து கொண்ட மீன் குஞ்சுக்கு அம்மா என்ன பண்ணாங்க, அழகாக ஒரு முத்தத்தை பரிசாக கொடுக்குறாங்க. சரிங்களா, இப்போ திரும்பவும் பார்க்கலாமா, கவனிங்க. ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன. மீன் குஞ்சு ஒன்று அதன் அம்மாவுடன் இறை தேடச் சென்றது. அப்பொழுது பெரிய புழு ஒன்றை கண்டது. ஆஹா, நல்ல உணவு கிடைத்து விட்டது அம்மா, நான் அதை பிடிக்கட்டுமா என்று அம்மாவை கேட்டது மீன் குஞ்சு. சற்று பொருள் செல்லமே, இது போன்ற புழுவை நான் இந்த குளத்தில் இதுவரை கண்டதில்லை, அருகே சென்று பார்ப்போம் வா என்று கூறியது அம்மா மீன். புழுவின் அருகில் சென்று பார்த்தன, அந்த புழு எதிலோ மாட்டிக்கொண்டிருக்கிறது அம்மாம் என்றது மீன் குஞ்சு. ஆமாம் இதுதான் தூண்டில், இதை கவனிக்காமல் பிடித்திருந்தால் நாம் இதில் மாட்டியிருப்போம் என்றது அம்மா மீன். இனி உங்களைப் போலவே நானும் கவனமாக இருப்பேன் அம்மா
என்றது மீன் குஞ்சு. புரிந்து கொண்ட மீன் குஞ்சுக்கு அம்மாவிடம் இருந்து முத்தம் ஒன்று பரிசாக கிடைத்தது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பெரியாரை துணைக்கொள். நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டு தான் செய்யணும். நீங்கள் சின்ன குழந்தைங்க இல்லையா, உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டையும் கேட்டு தான் செய்யணும், சரிங்களா? அதனால தான் ஆத்திச்சூடி மூலமா இந்த கதை நமக்கு சொல்லியிருக்காங்க, பெரியாரை துணைக்குள். இதுலேருந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் கேட்டுட்டு தான் நீங்கள் செய்யணும், சரிங்களா? ஓகே, அடுத்து பார்ப்போமா? பாருங்கள், அடுத்த ஆத்திச்சுடி பாருங்கள். ஒரு அழகான பையன், உங்களை மாதிரி அழகான ஒரு பையன் இருக்கான், ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க. பாருங்கள் இந்த பையன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ரகு மாமா ஒரு செய்தி சொன்னார் அக்கா. இந்த பையன் அவங்க அக்கா கிட்டே சொல்கிறான், அக்கா ரகு மாமா, இவனுக்கு ரகு அப்படின்னு சொல்லி ஒரு மாமா இருக்காங்க. ரகு மாமா ஒரு செய்தி சொன்னார் அக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கிட்டே சொல்கிறான். உடனே அவங்க அக்கா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் இருவரையும் வேலைக்கு கூப்பிட்டார். நல்லா கவனிங்க, அவங்களோட ரகு மாமா என்ன பண்ணுறாங்க, ஒரு செய்தியை சொன்னாங்க. அவங்க அக்கா என்னன்னு கேட்குறாங்க, நம்ம ரெண்டு பேரையும் வேலைக்கு கூப்பிடுறாங்க ரகு மாமா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி சொல்கிறான். வேலைக்கா அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க. இந்த வயசில் யாராவது வேலைக்கு போவாங்களா? நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நம்ம யாராவது வேலைக்கு போவோமா? போக மாட்டோம் இல்லையா? அப்போ இந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியமாக வேலைக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறான், ஆமாம் நம்மால் செய்யக்கூடிய எளிமையான வேலை தான் என்று கூறினார். ஆமாக்கா, நம்மளால் சின்ன சின்ன வேலைகள் தான் செய்ய போகிறோம், ரொம்ப ஈஸியான எளிமையான வேலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், செய்ய போகிறோம், அதுக்காக தான் ரகு மாமா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி தம்பி சொல்கிறான். உடனே அக்கா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தம்பி சொல்கிறான், சாப்பாடும் தின்பண்டங்களும் கொடுப்பார்களாம். நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா, அதுக்கு சாப்பாடும் தின்பண்டங்களும் அப்படின்னா ஸ்நாக்ஸு. நம்ம தான் சாப்பாடே சாப்பிடாமல் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுருக்கோமா? அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நமக்கு சாப்பாடும் ஸ்நாக்ஸும் வந்து கொடுத்துருவாங்க, நம்ம வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அக்கா ஓ அப்படின்னு இழுக்கிறாங்க. அடுத்து பரு, பணமும் தருவார்களாம் அவருக்கு. கவனிங்க, பணமும் தருவார்களாம் அவருக்கு, என்னக்கா பதில் சொல்வது? நம்ம வேலைக்கு போனால் சாப்பாடு கொடுக்குறாங்க, தின்பண்டம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் பணமும் கொடுக்குறாங்களாக்கா, நம்ம இப்போ என்ன பதில் சொல்லலாம் அந்த மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கேட்குறான். அதுக்கு அக்கா சொல்கிறாங்க, இப்பொழுது படிக்கிற வயது அல்லவா, இப்போ நமக்கு வேலைக்கு போகிற வயது கிடையாது தம்பி, படிக்கிற வயசு, படிக்கிற வயசில் படிக்க தான் செய்யணும் அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளைப் போலவே நாங்களும் படிக்கிறோம் என்று மாமாவிடம் சொல். மாமாவுக்கும் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க இல்லை தானே, மாமா என்ன பண்ணாங்க படிக்க வைக்கிறாங்க. அதுபோல் மாமா கிட்டே சொல், எப்படி உங்கள் குழந்தைங்களை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அதாவது ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறீங்களோ அதே போல் நாங்களும் ஸ்கூலுக்கு போய் படிப்போம். நாங்கள் நல்லா படிச்சுட்டு நல்லா நிறைய படிச்சுட்டு பெரியாளாக ஆன பிறகு தான் நாங்கள் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாக சொன்னாய் அக்கா அப்படின்னு சொல்லி தம்பி சொல்கிறான். இளமையில் கள் என்ன சொல்ல வராங்க ஆத்திச்சுடி அப்படின்னா, படிக்கிற வயசில் படிப்பை மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும், வேறு எதுலேயுமே நம்ம கவனத்தை செலுத்தக்கூடாது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நிறைய குழந்தைங்க டிவி பார்க்குது, டிவி பார்த்தே தன்னுடைய பொழுதை கழிச்சுறாங்க. டிவி பார்க்கலாம், எப்படி அப்படின்னா ஒரு டைம் பாஸ் தான், ஒரு ஆஃப் அன் ஹவர் டிவி பார்க்கலாம், விளையாடலாம். நம்ம எந்த அளவுக்கு விளையாடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு ஹெல்த் கிடைக்கும், சரிங்களா? அதுக்காக மேம் விளையாட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டே விளையாடக்கூடாது. எந்தெந்த டைமில் என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் லீவ் டேஸில், இந்த டைமில் நம்ம அழகாக வீட்டில் தான் படிக்க கற்றுக்கலாம், ரீடிங் பண்ண கற்றுக்கலாம், இங்கிலீஷ் ரீடிங் பண்ணலாம், தமிழ் ரீடிங் பண்ணலாம், ரீட் பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் திறந்தோடனே நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஒரு தடவை பார்த்துடலாமா, கவனிங்க. ஆத்திச்சொடி, ரகு மாமா ஒரு செய்தி சொன்னார் அக்கா. என்ன சொன்னார்? நாம் இருவரையும் வேலைக்கு கூப்பிட்டார். வேலைக்கா? ஆமாம் நம்மால் செய்யக்கூடிய எளிமையான வேலைதான் என்று கூறினார். அப்படியா, சாப்பாடும் தின்பண்டங்களும் கொடுப்பார்களாம், பணமும் தருவார்களாம், அவருக்கு என்னக்கா பதில் சொல்வது? ஓ, இப்பொழுது படிக்கிற வயசு அல்லவாம், உங்கள் பிள்ளைகளைப் போலவே நாங்களும் படிக்கிறோம் என்று மாமாவிடம் சொல். சரியாக சொன்னாய் அக்கா, சரிங்களா? இளமையில் கள் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சின்ன வயசுலேயே நம்ம படிக்கணும், படிக்கிற வயசில் படிப்பில் மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும், வேறு எதுலேயுமே கவனத்தை செலுத்தக்கூடாது, சரிங்களா? இளமையில் கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பேலன்ஸ் 3 ஆத்திச்சுடி இருக்குது, அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, பெரியாரை துணைக்கோள். எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் நம்ம பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் செய்யணும், ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும் இல்லையா, பெரியவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பெரியவங்க அப்படின்னா அம்மா அப்பா. அடுத்து இளமையில் கள் அப்படின்னா, படிக்கிற வயசில் நம்ம கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, பாய்.